நேற்றைய தினம் சட்டப்பேரவை தலைவர்கள் சட்டமன்றத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் விதியின் படி நடந்து கொண்டால் சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அனுமதி அளிக்கின்றனர் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். எல்லா ஊடகத்திலும் பத்திரிகை வந்திருக்குது. எந்த விதியும் பின்பற்றாமல் அவர் பேசுகிறான்னு சொன்னார். நாங்கள் இன்றைய தினம் விதிகளை குறிப்பிட்டு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு, இது மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை, இதை 56 விதியின் கீழ் எடுத்து சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கேட்டோம். இன்றைய தினம் அனுமதி மறுத்துவிட்டார். விதியை பின்பற்றி பேசு என்று சொல்கிறார், விதியை பின்பற்றி பேச முற்பட்டாலும் மறுக்கிறார். எங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவரே நடுநிலையோடு செயல்படுவார் என்று சொன்னால் இல்லை என்றுதான் அவருடைய கருத்தின் அடிப்படையில் தெரிகிறது. ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் நடுநிலையோடு இருந்து பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனையை விதிக்கு உட்பட்டு சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிரச்சனையுடைய ஆழத்தை கருதி மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு எங்களுக்கு அந்த அனுமதியை மறுப்பது வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி தலைவர்கள், பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது பிரதான எதிர்க்கட்சியுடைய கடமை. இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய எண்ணிக்கை 60 அதிகரித்து விட்டது. நாள்தோறும் மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. சிகிச்சை பெறுடைய எண்ணிக்கை 150 மேற்பட்டவர் இருக்கின்றார்கள். பல பேருக்கு கண்ணு தெரியவில்லை, பார்வை இழப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? இதை கூட மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே விதியின் கீழ் நாங்கள் எழுப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கின்றார்கள். வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள். இது வேதனையும் வருத்தது. இந்த அரசு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை, மக்களுடைய பிரச்சனை அணுகவில்லை, எதிர்கட்சியில் ஒடுக்கத்தான் பார்க்கின்றது. இன்றைக்கு நாடே பதறி போயிருக்கின்றது, நெஞ்சம் பதறுகிறது. இன்றைக்கு பல பேர் இறந்து குடும்பம் அனாதியாக நடுத்தரவே நிற்கின்றது, பல பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனையை கூட இந்த அவையிலே எடுத்து விவாதிக்கவில்லை என்றால் சட்டமன்றத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் எப்படி பாடுபட முடியும்? சார், இந்த கருப்பு சட்டை அணிந்ததற்கான விளக்கத்தை பேரவையில் பேசாமல் பேட்டி அளித்து மலிவான விளம்பரத்தை எதிர்க்கட்சி தேடுதுன்னு சொல்லிட்டு இப்போ மூத்த அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு. ஆமா, ஏன்னா மக்களுடைய துயரத்தை பத்தி ஒரு கவலை இல்லை. ஒரு துயரமான சம்பவம் நடக்கும்போது அதை கருப்பு சட்டையின் மூலம் தான் வெளிப்படுத்தும். ஏன் இவெல்லாம் கருப்பு சட்டை போட்டுட்டு ஊர்வலமா போகலையா? போனாங்களா இல்லையா? அவருடைய தலைவர்கள் இருந்தபோதெல்லாம் கருப்பு சட்டை போட்டுட்டு போனாங்களே. நாட்டு மக்களுக்கு ஒரு தலைவர் தான் இருப்பதான் கண்ணுக்கு தெரியுது, சாதாரண மக்கள் இருந்தது கண்ணுக்கு தெரியல. இவருடைய தலைவர்கள் இருந்தால் கருப்பு சட்டை போட்டுட்டு போவாங்க ஊர்வலமா. ஆனால் நாட்டில் இருக்கின்ற மக்கள் இவருக்கு வாக்களித்து இவர்களை ஆட்சியில் அமர வைத்தாலே அந்த மக்கள் இருந்தால் கவலைப்படுதில்ல, அதை கொச்சப்படுத்தி பேசுகிறாங்கல்ல. இவரெல்லாம் மக்கள் தகுந்த நேரத்தில் தகுந்த தண்டனை கொடுப்பார். அவருடைய துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம், இறந்தவர்கள் துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம். இந்த இறப்புக்கு கூட அரசியல் ஆதாயம் தேடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. இந்த பேரவை முழுவதும் அதிமுக பேரவையில் பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் உத்தரவு போட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டப்பேரவையில் பல முறை எங்களுடைய கோரிக்கைகள் இல்லையா? இதை விட அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்னங்க இருக்குது? இதை விட மக்கள் பிரச்சனை என்ன இருக்குது? இப்ப என்ன செய்யறாங்க? ஒரு நாளைக்கு 5 மாணி கோரி கொண்டாரு, வேடிக்கையா இருக்குது. எந்த சட்டமன்றத்திலையும் நடைபெறாத நிகழ்வு தமிழக சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்குது. வெக்கக்கேடான விஷயம். ஒரே நாளைக்கு
அஞ்சு மாணி கோரிக்கை எப்படி நிறைவேற்ற முடியும், எப்படி பேச முடியும்? ஆக ஏதாவது ஒரு மாணி கோரிக்கை நடத்தி முடிக்க வேணும். சம்பிரதாயத்துக்கு நடத்துறாங்க, இல்லை என்ன சட்டமன்றமாக நடத்துறாங்க. தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் வருஷத்துக்கு 100 நாள் சட்டமன்றம் நடைபெறும் சொன்னாங்க. வருடத்திற்கு 100 நாட்கள் சட்டமன்ற நிகழ்வு நடைபெறும் சொன்னாங்க. இப்போ 5 வருஷம் ஆனால் கூட 100 நாள் வராது, 5 ஆண்டுகள் நிறைவேற்றாலும் கூட 100 நாள் வராது. அப்படிப்பட்ட அரசு தான் திராவிட மாடல் அரசு. ஆளுநர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு, இந்த டெல்லி பயணத்தின் மூலமா அதிமுக வச்ச கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும். அது எப்படி எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்குறோம். ஆளுநர்கள் இதை ஆழமாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், கொள்ளை குற்றவாளிகள் தப்பிவிடக்கூடாது, மாநில அரசாங்கம் விசாரிக்கப்பட்டால் கொள்ளை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாது, அதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஆதாரத்துடன் அவர்கள் மனு அளித்தனர்.